வருமான வரித்துறை வலையில ஜோதிகா காப்பாற்ற துடிக்கிற கணவர் சூர்யா என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரபல சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியன் மற்றும் அவர்கிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு வந்ததில் சுமார் 200 கோடி ரூபாய்க்கும் மேல ரொக்கப்பணம் மற்றும் வரி ஏய்ப்பு செய்ததற்கான முக்கியமான ஆவணங்கள், சினிமாவில் புழங்கப்படக்கூடிய கருப்பு பணம் இதெல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வருமான வரித்துறை சோதனையில் நடிகர் சூர்யாவை குறிவச்சு அவரோட தொடர்புடைய சூர்யா உறவினர்களான தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு மற்றும் ஞானசேகரன் இவங்களுக்கு சொந்தமான இடங்கள்லயும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததுல சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கு. இதுல எஸ்ஆர் பிரபு சூர்யாவோட பினாமி அப்படின்னு சினிமா துறையினர் தெரிவிச்சுட்டு வராங்க. சூர்யா நடத்தக்கூடிய அகரம் அறக்கட்டளை சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததற்காகத்தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த நிலையில நடிகர் சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தோட பங்குதாரர்களா ராஜசேகர பாண்டியன் மற்றும் சூர்யா மனைவி ஜோதிகா இவங்க இருக்காங்க. இந்த நிறுவனம் தொழில் ரீதியா சினிமா பைனான்சியர் அன்பு செழியனோட தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்தில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில சிக்கின முக்கியமான ஆவணங்களோட அடிப்படையில 2D நிறுவனமும் வருமான வரித்துறை வலையில சிக்கியிருக்கு. இந்த நிலையில எந்த நேரத்திலையும் 2D நிறுவனம் மற்றும் சூர்யா ஜோதிகா ராஜசேகரன் இவங்க மேல வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு கூப்பிடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல அதிரடியா சோதனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில வருமான வரித்துறையிலிருந்து மனைவியை காப்பாத்துறதுக்காக 2D நிறுவனத்திலிருந்து ஜோதிகாவை வெளியேற்றக்கூடிய வேலையில சூர்யா இறங்கியிருக்கிறாரு. 2D நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல சூர்யா மற்றும் ஜோதிகா ரெண்டு பேருடைய பேரும் இடம்பெற்றிருக்கும். ஆனா சமீபத்தில் 2D நிறுவனம் தயாரிப்பில் வெளியான விருமன் படத்துல சூர்யாவோட பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தது, ஜோதிகாவோட பேரு இடம்பெறவே இல்லை. அது மட்டும் இல்லாம சீக்கிரத்துல 2D நிறுவனத்திலிருந்து ஜோதிகாவை வெளியேற்றக்கூடிய வேலையில சூர்யா இறங்கியிருக்கிறாரு. அதோட முன்னோட்டம் தான் விருமன் படத்துல ஜோதிகாவோட பேரு இடம்பெறல அப்படின்னு 2D நிறுவனத்துக்கிட்ட வருமான வரித்துறையின சோதனை நடத்தினா அதுல சூர்யா மட்டும் விசாரணையில ஆஜராகக்கூடிய வகையில ஜோதிகா இதுல சிக்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஜோதிகாவை 2D நிறுவனத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய முடிவுல சூர்யா ஈடுபட்டு வராரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இதுல தயாரிப்பாளர் நடிகர் சூர்யாவோட பினாமி அப்படின்னு சினிமா வட்டாரத்துல சொல்லப்படக்கூடிய தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுக்கு சொந்தமான இடங்கள்ல நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நடிகர் சூர்யா வலையில சிக்க வைக்கத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த சோதனையில சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு மேல நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையின் மூலமா நடிகர் சூர்யாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நடிகர் விஜய பின்பற்றி நடிகர் சூர்யா எந்த ஒரு அரசியல் கருத்தும் தெரிவிக்காம அமைதியா இருப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. உங்கள் தின சேவல்.